எல்லாரையும் அனுசரிச்சு போகணும். நல்லவன் இருப்பான், கெட்டவன் இருப்பான். இப்ப எங்க கட்சியிலே நிறைய பேர் இணையறாங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப நல்லவன் கெட்டவங்களா எல்லாரையும் வாண்டலிஸ்ட் ரவுடிகளா நேரதா சொல்லிக்கிறாங்க. உண்மையாதான் இல்ல? உண்மைதான். நிறைய இணைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை நம்பி வந்தவங்க நிறைய பேர் செத்தும் போயிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். பிஜேபி தம்பி வந்து சேத்துப்பட்டுல அவன் தம்பி நல்ல பையன், அவன் செத்து போனான். இவ்வளவுக்கும் போலீஸ் இருந்தும் அந்த சகோதரி குடும்பத்தை அந்த கணவனை இழந்து நடத்தல நிற்கிறாங்க. உங்களால் என்ன பண்ண முடிஞ்சு? அந்த சகோதரிக்கு ஒரு போஸ்டிங் போட முடிஞ்சு, ஒரு ஒரு பொறுப்பு கொடுத்து அந்த பிள்ளை திரும்பவும் நீங்கள் கட்சிக்குள்ளே தான் வச்சிருக்கிறீங்க. அந்த குடும்பத்துக்கு நீ என்ன செஞ்சு கிழிச்சிங்க? ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி இன்னொரு ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு, காருக்குள்ளே வச்சு வெட்டி கொண்டாங்க ஒருத்தரை. அந்த மாதிரி வந்தவங்க எல்லாரையுமே பிஜேபிக்கு வந்து பலியாடுதான் ஆகிறாங்களோடைய காப்பாற்றப்படலை. முடிஞ்ச வரைக்கும் அவங்ககிட்ட ஏதாவது பணம் கறக்க முடியுமா, இல்லை அதை வச்சு வேற ஏதாவது இவங்க புகழ் வெளிச்சத்துக்கு வரல முடியும், கட்சியை வளர்க்க முடியுமான் தான் பார்க்குறாங்க இல்லையா. அந்த பாதிக்கப்பட்டவரோ இல்லை இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த மாதிரி திருந்தி வரணும்னு நினைக்கிறார் இல்லையா, அவரை கூட உங்களால் காப்பாற்ற முடியாது. இல்லை பிஜேபி தமிழக பிஜேபிக்கு வர்றதே வழக்கிலிருந்து தப்பிக்க தானே சார் இருக்கட்டும். ஆனால் அவங்க உயிர் பாதுகாப்பு இல்லையே, வழக்கிலிருந்து தப்பிக்கலாம். எதிரி எதிரி வந்து என்னைக்கு இருந்தாலும் பிளான் போட தான் செய்வான். பிஜேபி வந்தால் ஈஸியாக கொண்டுறாங்க, என்ன பாதுகாப்பு இருக்குது? ஓடி தெரிச்சு ஓடிடுவாங்க. திமுக அதிமுக எல்லாம் ஸ்ட்ராங்கெல்லாம் யாரும் நிற்க மாட்டாங்க. அதனால் உயிர் பாதுகாப்பு இல்லை இந்த கட்சியில் வந்து இணையிறதுக்கு. ஒன்று, ரெண்டாவது எந்த ஒரு நிலை வந்தாலும் கட்சிக்காரங்களை அண்ணாமலை காப்பாற்ற மாட்டார்.